டிநகர்ல ரொம்ப நல்லா பெருமாள் கோயில் இருக்கு. தாயாருக்கு மட்டும் கோயில் இல்லாம இருந்தது, இன்னைக்கு வந்து அதுவும் நிறைவேறிடுச்சு. கோபுரம், மெயின் கோபுரம், அப்புறம் தாயார் இது எல்லாமே நல்லா பார்த்தோம். தீர்த்தெல்லாம் தெளிச்சாங்க. திருப்பதிக்கு போய் பார்க்கறதுக்கு பதிலாக இங்கேயே நம்ம சென்னையிலேயே டி.நகர்லேயே இப்படி ஒரு அருமையான தாயார் கோயில் இருக்கிறது சிறப்பு. தாயாரை பார்த்துட்டு பெருமாளை போய் பார்க்கணுன்றது ஐதீகம். அதே போல் சென்னையிலேயும் திருப்பதி போக முடியாதவங்க 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் எடுத்து ஆன்லைனில் டிக்கெட் எடுக்க முடியலன்னா கூட அந்த குறையே இந்த கோவில் நிவர்த்தி பண்ணுது. திருப்பதிக்கு நிகராக இருக்குது, இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. திருப்பதியில் அலமேல் மங்காபுரத்தில் எப்படி இருக்கோ அப்படியே இங்கே வந்து அதே ரெப்ளிக்காவில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்திருக்கோம். ஸ்ரீனிவாசர் கோவில் வந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, அதில் பத்மாவதி தாயார் வந்து 2023 வரணும் அப்படின்னு வந்திருக்காங்க. மழை பெஞ்சது பாருங்கள், இவ்வளோ பெரிய நடு வெயிலுக்கு நடுவில் இந்த மழை பெஞ்சது வந்து ஏதோ சென்னைக்கே ஒரு கடாட்சம் மாதிரி தெரிஞ்சது. எல்லோரும் வரணும், எல்லோரும் பெருமாள் தாயாரோட அனுகிரகம் பெறணும். எப்பயுமே திருப்பதிக்கு தான் போகணும், அங்கே டிக்கெட் கிடைக்காம அப்படிலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். ஆனால் இப்போ இந்த இவ்வளோ பெரிய கோவில் எங்கள் ஊர் பக்கம் வந்திருக்குது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. திருப்பதிக்கு இணையாக நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு சிறப்பான ஒரு கோவில் அமைஞ்சது வந்து ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். திருச்சானூரில் தாயாரை எப்படி சந்திக்கிறோமோ அதை போலவே இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் காட்சிகள் இருக்கிறது, மிக மெய்சிலிப்பாக இருக்கிறது. அம்மனை வந்து எல்லோரும் சந்திக்க வேண்டும். சென்னையில் தாயார் வந்து தனி கோயில் இல்லாமல் இருந்தது. நடிகை காஞ்சனாமாவுடைய தயவால 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தையும் கொடுத்து இன்னைக்கு தேவஸ்தானம் மூலமாக ஒரு நல்ல ஒரு கோயில் உருவாக்கிய பத்மாவதிக்கு ரொம்ப சந்தோஷங்க. நான் ஒவ்வொரு வருஷமும் இலங்கையிலேருந்து வந்து திருப்பதி போய் பெருமாளையும் தாயாரையும் வணங்கிட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன். ஆனால் இந்த இப்போ எனக்கு பக்கத்திலேயே பெருமாள் டி.நகரில் அமைஞ்சிருக்காரு, பக்கத்திலேயே பத்மாவதி தாமாயார் அமைச்சிட்டாங்க. காஞ்சனா மேடம் வந்து இந்த இடத்த கொடுத்ததுக்கு காஞ்சனா மேடத்துக்கு முத நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த தணிகைன்னு ஒரு உணவகம் ஒன்று திறக்கிறாங்க இன்றைக்கி. இந்த தாயாருடைய பெருமாள் கோயிலுக்கு வர்றவங்க அவ்வளோ பேரும் இங்கே வந்து உணவு அருந்திட்டு போகலாம், அப்படி ஒரு நல்லது நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய திறப்பு விழாவுக்கு நான் ரொம்ப பாராட்டுறேன், என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. சௌபாகிய லக்ஷ்மி வருவாயே அம்மானி, சௌபாகிய லக்ஷ்மி வருவாயே. வாசலில் வண்ண கோலங்கள் இட்டு வாழையும் மாவிலை தோரணம் கட்டி ஆசனம் அமைத்து நெய் விளக்கேற்றி அன்புடன் அழைத்தோம் அன்னகே வருக. சௌபாகிய லக்ஷ்மி வருவாயே மாணிக்க சிவப்பில் மூக்குத்தி மின் மரகத குண்டலம் காதினிலாட ஆணி பொன்முத்து மாலைகள் அசைய அச்சுத நாரணன் மார்பினில் வாழும் சௌபாகிய லக்ஷ்மி வருவாயே. கல்வியில் குழந்தைகள் சிறந்திட வேண்டும், கண்ணியர் நல்ல கணவனை பெறவும் மங்கையர் யாவரும் மங்களம் பெருகவும் சீரம் சிறப்புடன் வாழ்வென வாழ்த்திட சௌபாகிய லக்ஷ்மி வரு வருவாயே. அம்மா நீ சௌபாகிய லக்ஷ்மி வருவாயே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.